இங்க ஒரு கிங்குக்கு பொண்ணு பாக்குற போட்டி நடக்குது. அதுல கலந்துக்க மூணு பொண்ணுங்க வராங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிங்குக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான பொண்ணு எப்படி இருக்கணுமோ அது மாதிரி ஒரு ஷேப்பை கொண்டு வந்து அதுல நிறைய மணியை கட்டி விட்டுட்டு ஒரு ஒரு பொண்ணா கிராஸ் பண்ணணும். அப்படி யாராவது கிராஸ் பண்ணும் போது அதுல கட்டி இருக்கிற மணி அடிச்சுட்டா அவங்க அந்த போட்டியை விட்டு வேலைக்கு போயிடணும். ஆனா வந்திருக்கிற மூணு பொண்ணுங்களோட ஷேப்பும் கரெக்டா இருக்கிறதுனால அந்த ரவுண்டை ஈஸியா கிளியர் பண்ணிடுறாங்க. இப்ப செகண்ட் ரவுண்ட்ல மந்திரி கேட்கற கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணணும். அதுலயும் மூணு பேரும் கரெக்டா ஆன்சர் பண்ணி கிளியர் பண்ணிடுறாங்க. இப்போ கடைசி ரவுண்ட், இதுல இந்த நாட்டோட மூணு கைதிகளை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு முன்னாடி இருக்க மூணு கப்ல வைனை ஊத்திட்டு அதை அவங்கள குடிக்க வைக்கிறாங்க. அப்போ ஒருத்தவங்க குடிச்ச கப்ல இருக்கிற வைன்ல பாய்சன் இருக்கிறதுனால அந்த வைனை குடிச்ச நெக்ஸ்ட் செகண்ட் அவன் செத்துறான். அதே மாதிரி மூணு கப்ல வைனை ஊத்திட்டு அந்த பொண்ணுங்களோட கண்ணை கட்டிட்டு அந்த கப்பை சஃபல் பண்ணி வச்சிடறாங்க. இப்ப இந்த மூணு கப்ல பாய்சன் இல்லாத கப்பை யாரு கண்டுபிடிச்சு குடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனே ஒரு பொண்ணு பயத்துல அந்த போட்டி விட்டு விலகி போயிடுறா. பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு பேர்ல ஒரு பொண்ணு எதையுமே யோசிக்காம ஒரு கப்பை வைன் எடுத்து குடிச்சிடறா. ஆனா அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. இப்ப மூணாவது பொண்ணு வைன் குடிக்க பயந்துட்டு அவளும் போட்டி விட்டு விலகிடுறா. ஆனா ஆல்ரெடி வைன் குடிச்ச பொண்ணு மூணு கப்பு வைனையும் குடிச்சிட்டு கிங்குக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு, உங்க நாட்டுல இருக்கிற மக்கள் நீங்க அவ்வளவு சீக்கிரம் சாக விட மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சோ எனக்கு தெரிஞ்சு இவ செத்து இருக்க மாட்டாருன்னு சொன்ன உடனே செத்து போன மாதிரி நடிச்சவன் உயிரோடு எழுந்து போயிடுறான். சோ இவ மட்டும்தான் எல்லா ரவுண்டையும் கிளியர் பண்ணதுனால கிங்கு இவளையே அவரோட குயினா ஏத்துக்கிட்டு அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறாரு.